வெல்கம் டு சரி டோக்கியோ யூடியூப் சேனல் அப்புறம் என்ன பார்க்க போகிறாங்க இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப் பற்றி இஷ்யூ தாங்க அதாவது தெலுங்கானா ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு ஆப்ஸை வந்து பேன் பண்ண சொல்லி கூகுளுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க ஹைதராபாத்தில் மணி லேண்டிங் ஆப்ஸுக்கு எதிராக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்குங்க இதை வந்து தெலுங்கானா போலீஸ் வந்து கூகுளுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா நூற்றி பதிமூணு ஆப்ஸும் வந்து நீங்கள் பிளே ஸ்டோரில் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இருபத்தொம்பது கேஸ் வந்து ஹைதராபாத்தில் ஃபைலாக இருக்குங்க பத்து கேஸ் வந்து சைபராபாத்தில் ஃபைலாக இருக்குது வாரங்களில் செவன் அப்புறம் ராச்சிகோண்டாவில் வந்து ஃபோர் கேஸ் சொல்லிட்டு ஐம்பது கேஸ் வந்து ஃபைலாக இருக்குங்க எல்லாமே வந்து இந்த மணி லேண்டிங் ஆப்ஸுக்கு எதிராக வந்து ஃபைலாக இருக்க கேஸுங்க இந்த மூணு சிட்டியோட போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சுமார் எண்பது ஆப்புகள் வந்து இதில் தொடர்பில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து கேஸ் பை கேஸ் வந்து போலீஸ் பார்க்கும்பொழுது சுமார் நாற்பத்தி ரெண்டு ஆப்ஸ் வந்து ஹைதராபாத் போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து ராஜகோண்டா போலீஸும் வந்து ஒரு பதினெட்டு ஆப்ஸ் வந்து இந்த கேஸோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து சைபராபாத் போலீஸும் வந்து இருபத்தஞ்சி ஆப்ஸ் வந்து இந்த கேஸோட தொடர்பில் இருக்குது அதே நேரத்தில் சைபராபாத் போலீஸும் வந்து இருபத்தஞ்சி ஆப்ஸ் வந்து இந்த வந்து கேஸோட தொடர்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூகுளுக்கு வந்து இந்த ஆப் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி அவங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க பிளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் நாங்கள் ஒரு மூணு ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு ஆப் வந்து ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இவங்க இது இல்லாமல் வந்து முந்நூற்றம்பது மணி லெண்டிங் ஆப்ஸ் வந்து ஐடென்டிஃபை ஆகியிருக்கு அதில் நூற்றி பதிமூணு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது மீதிலாம் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு வந்து டவுன்லோட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சைபராபாத் இன்ஸ்பெக்டர் டி சஞ்சய் குமார் அவர் சொல்லியிருக்காங்க ஹைதராபாத் போலீஸ் மட்டுமே கூகுளுக்கு அந்த அறுபத்தாறு மணி லெண்டிங் ஆப்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு சைனீஸ் பர்சன்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த கேஸில் தொடர்பு இருக்குது எரிக் பெங்களூன்ற சைனீஸை வந்து பாறங்கள் பொழுது சீக்கிட்டு ஆக மொத்தத்தில் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க தெலுங்கானா போலீஸ் வந்து அவங்களோட மும்முரத்தை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அதே போல் இந்தியா முழுவதும் வந்து இதே மாதிரி ஸ்டெப் எடுத்து அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணி எல்லா ஆப்பையும் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைங்க இன்ஸ்டன்ட்ல இல்லிகளாக ப்ரொவைட் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டோர் வந்து ஆப்பை ரிமூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குங்க இந்த அரெஸ்ட் பண்ணுறதாலேயும் இந்த பிளேஸ் ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணுறதாலே எத்தனையோ குடும்பங்கள் காப்பாற்றப்படுங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்ங்க ஆனால் வந்து இது எல்லாமே ஆர்பிஐக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே கிடையாதுங்க இந்த இன்ஸ்டா லோன் வந்து என்பிஎஃப்சி ரிஜிஸ்டர் எம்பிஎஃப்சியா அன்ரெஜிஸ்டர்ட் எம்பிஎஃப்சியான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஆர்பிஐ ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்தா மாதிரி தெரியல அவங்க ரெஜிஸ்டர் என்பிஎஃப்சின்னு சொல்லிட்டு ஒரு வச்சுருக்காங்க அது எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஎம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது டிஎம்ஏ ஃபினான்சியல் சர்வீஸஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேரில் வந்து இருக்க கம்பெனி இன்னொரு பேரில் வந்து அந்த லோன் ப்ரொவைட் பண்ணுற ஆப் வந்து நடத்திட்டுருக்குங்க எக்ஸாம்பிள் வந்து கிரெட்ஜி கேஷ்பீனு ரெட் கார்பெட் இந்த மாதிரி கம்பெனியில வந்து அதே பேரில் ரெஜிஸ்டர் ஆகலை அது வேற ஏதோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ஆப் வந்து வேறு பேரில் வந்து ரன் பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் வந்து ஆர்பிஐ வந்து எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இது வரைக்கும் சும்மா இருக்குன்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குங்க கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் கோடி வந்து இந்த ஆறு மாத காலகட்டத்தில் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் லெண்டிங் ஆப்ஸ் வந்து இதில் இருக்குது அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதோட பேமெண்ட் கேட்வாங்க வந்து இல்லீகலாக இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் ஆர்பிஐக்கு தெரியாமையும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையும் இந்த நடவடிக்கையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அதனால் வந்து ஆர்பிஐ கொஞ்சம் இதுக்கு இதுக்காவது அட்லீஸ்ட் முன்னாடி வந்து இஎம்ஐ மொட்டைக்கு இன்னும் ஆர்பிஐ இறங்கி வரல இன்னும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இன்னும் வரல அது எப்போ வரும் இருக்க நேரத்தில் அட்லீஸ்ட் இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப் விஷயத்தை வந்து கொஞ்சம் தலையிட்டு அதுக்கு ஏதேனும் முடிவு கட்டுவாங்கன்னு நம்புகிறோங்க புதன்கிழமை நேற்று பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்திருக்குங்க அதாவது இன்ஸ்டன்ட் லோன் ஆப்புக்கு எதிரான ஒரு கேஸுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிஷன் பெஞ்ச் ஜஸ்டிஸ் எம் எம் சுந்தரீஷ் மற்றும் எஸ் ஆனந்தி அவர்கள் தலைமையில் வந்து விசாரணை நடந்ததுங்க இதில் வந்து மதுரையை சேர்ந்த அட்வொகேட் முத்துகுமார் அவர்கள் வாதாடினார் இதில் பிட்டிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்கோட அனுமதி இல்லாமல் ப்ராப்பர் அப்ரூவல் இல்லாமல் வந்து நிறைய இன்ஸ்டன்ட் லோன் ஆப் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க வசூலிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க நிறைய மக்கள் வந்து இந்த லோனை எடுத்துகிட்டு வந்து ரீபே பண்ண முடியாமல் ரொம்ப பெரும் அவதிக்குள்ள ஆயிருக்காங்க டெலிகாலர்ஸ் வந்து அந்த கம்பெனி சேர்ந்த டெலிகாலர்ஸ் வந்து ரொம்ப ஹேரஸிங் பண்ணுறாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த நாட்டில் வந்து நிறைய சூசைடும் இது தொடர்பாக நடந்துட்டுருக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய மக்கள் அது லோனை அவைல் பண்ணிட்டு ரொம்ப பிரச்சனைக்குள்ள ஆகிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க பெட்டிஷன் மேலும் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி இல்லீகலான இன்ஸ்டன்ட் லோன் ஆப்புக்கு எதிராக வந்து ஒரு லா வந்து க்ரியேட் பண்ணணும் நீங்கள் அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க எல்லா இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பும் வந்து பேன் பண்ணணுன்ற மாதிரி கேட்டிருக்காரு இந்த மாதிரி இன் அப்ரோப்ரேட் ரெக்கவரி மெத்தட் மூலயமா அதிகமாக வட்டி வசூலிக்கிற இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்புக்கு வந்து நீங்கள் வந்து சரியான ஃப்ரேம் அப்ரோப்ரேட் லா வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க தொடர்ந்து இந்த மாதிரி கேஸ் வந்து இந்தியா முழுவதும் போயிட்டு தான் இருக்குது அதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் போலீஸ் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த ஆப்பெலாம் ரிமூவ் ஆகணுங்க வேறு எதுவும் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறாங்க இது வரைக்கும் யாரெல்லாம் லோன் எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் யாரனா லோன் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இன்ஸ்டன்ட் லோன்லாம் அவைல் பண்ணாதீங்க ரொம்ப பெரிய பாதாள குழிங்க அது தயவு செஞ்சு இன்ஸ்டென்ட் லோன் ஆப்பும் யாரும் வந்து ஃபோனில் இன்ஸ்டால் கூட பண்ணிடாதீங்க வேறு எதுவும் அப்படின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறாங்க அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறும் மது ராஜேஷ் நன்றி